டேஸ்ட் தி டெய்லி. கடலூர் அருகே உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை எடுத்துச் செல்வதில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. புவனகிரி அருகே உள்ள வண்டுராயன்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் அரசு போக்குவரத்து பணிமனையில் நடத்துனராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவருக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதையடுத்து பெருமாத்தூர் பாலுநகர் பகுதியில் இருவரும் வசித்து வந்த நிலையில் திருமணத்திற்கு வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என கூறி மனைவி சூர்யாவிடம் 500,000 ரூபாய் கேட்டு தொந்தரவளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியில் இருந்த சூர்யா வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்து வந்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் உடலை எடுத்துச் செல்வதில் செல்வகுமார் மற்றும் சூர்யாவின் உறவினர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டதால் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி அருகே உள்ள பிரபல சூப்பர் மார்க்கெட்டில் அழுகிய காய்கறிகள் மற்றும் காலாவதியான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அஸ்தம்பட்டி இட்டேரி சாலையில் உள்ள ரிலையன்ஸ் ரீட்டைல் விற்பனையகத்தில் தரமற்ற காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் அங்கிருந்த கெட்டுப்போன காய்கறிகள் மற்றும் காலாவதியான கார வகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் விற்பனையகத்தில் அழுகிய காய்கறிகள் மற்றும் காலாவதியான பொருட்கள் வைத்திருந்தது தொடர்பாக விளக்க கடிதம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவை நியமிக்க ஆதரவளிக்க வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளிடம் பாஜக கோரிக்கை வைத்த நிலையில் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்கினால் சபாநாயகராக ஓம் பிர்லாவை நியமிக்க ஆதரவளிப்போம் என காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தெரிவித்திருந்தது. இதனை பாஜக ஏற்க மறுத்த நிலையில் சபாநாயகர் பதவிக்கு பாஜக சார்பில் ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குனல் சுரேஷும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இந்த நிலையில் சுதந்திர இந்தியாவின் நாடாளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் பதவிக்கு முதன்முறையாக தேர்தல் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.